ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் உரிமை தொகையாக 1000 ரூபாய் பெறுவதற்கான விண்ணப்பங்களை 1/3 விண்ணப்பங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 1,63,00,000 பேர் அப்ளை பண்ணினதில் இப்போது 1,06,00,000 பேருக்கு மட்டும்தான் இந்த 1000 ரூபாய்க்கான விண்ணப்பத்தை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது எந்த பேஸில் செலக்ட் பண்ணியிருக்காங்க, எந்த பேஸில் ரத்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். தமிழக அரசு ஏற்கனவே வந்து இந்த 1000 ரூபாய் பெறுவதற்கான ஒரு சில கண்டிஷன்ஸ் போட்டிருந்தாங்க. ஆனாலும் வந்து எல்லாருமே இந்த 1000 ரூபாய்க்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு இவங்க ரிஜெக்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆண்டுக்கு 2,50,000 மேலே வருமானம் பெறுபவர்களை தான் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இது எந்த பேஸில் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம பான் கார்டு யூஸ் பண்ணோம்ல, அந்த பான் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்தாலே உங்களோட இன்கம் என்ன, இன்கம் டேக்ஸ் கட்டுறீங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிடுவாங்க. அதன் மூலமாக தான் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ரீசன்ஸ் வந்து, ரெண்டாவது, கனரக வாகனங்கள் எதுவும் வைத்திருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கள்ல, காரு, ஜீப்பு, டிராக்டர், லாரி அது மாதிரியான வாகனங்கள் வைத்திருப்பவர்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணாங்க. இது எங்கேருந்து கலெக்ட் பண்ணாங்கன்னா, போக்குவரத்துத்துறை ஆர்டிஓ ஆஃபீஸ் மூலமாக அங்கேருந்து கலெக்ட் பண்ணாங்க. அங்கே உங்களோட மொபைல் நம்பர், ஆதார் நம்பர் கொடுத்தாலே உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து. மூன்றாவதாக என்ன ரீசன் வச்சு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, உங்களோட இபி பில், அதாவது ஆண்டுக்கு 3,600 யூனிட்க்கு மேலே மின்சாரம் யூஸ் பண்ணுறவங்களோட லிஸ்ட் எடுத்து அவங்களையும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. உங்களோட இபி பில் நம்பரை நீங்கள் அப்ளிகேஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை வச்சே இந்த டீட்டெயில்ஸும் எடுத்திருக்காங்க. இந்த 3 டீட்டெயில்ஸ் வச்சு தான் மேக்ஸிமம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் மேல்முறையீடு கூட பண்ணிக்கலாம்.